அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் வக்கரமான காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் அந்த ராசியிலேயே வக்கரமாகிறார். அவ்வளோதான். குறிப்பாக ரோகிணியும் இருக்க சீசனும் இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை செய்ய போகிறார். இவர் எப்போ வக்கரமாகிறாருன்னா அக்டோபர் மாதம் 9 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள், 4 வச்சுங்களா. இந்த 4 வாங்கவே அவர் வக்கரகதியில் தான் இருக்கார். இந்த வக்கரமான காலங்களில் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கறபோது உங்களுடைய ராசிக்கு முதல்ல 12 இடத்துல இருக்கார். ஒன்று, நீங்கள் 12 இடம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களுக்கு பொருளாதார வசதி நன்றாக இருந்தால் இதுலேயாவது முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லைங்கிறவங்க உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. இல்லைன்னா தெய்வ காரியத்துக்கு செலவு பண்ணுங்க. உங்களுடைய குருமார்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்க. அந்தணர்களுக்கு செலவு பண்ணுங்க. உங்களுடைய ஆச்சாரியார்களுக்கு செலவு பண்ணுங்க. இதுதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான காலத்தில் மெயினான பலனை. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது உண்டு. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், இதில் கவனம். இந்த குரு பகவான் வக்கரமான காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அது மாதிரியான விஷயங்களில் முதலீடு பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கலாம். வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக இது அத்தனையுமே நீங்கள் கடலில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம். கரியர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், நல்லா ஒரு பெயர் போன கம்பெனிகளில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க. இந்த குரு பகவானுடைய வக்கரமான காலத்தில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக இருக்கும். அந்த இடத்த சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறார். அதுதான் பெரிய ஹைலைட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேறு வேலை கிடைக்குமா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேலே அதுக்கான வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் அவர் குரு பகவான் கொடுப்பார். ஆக இத்தனை பலன்களை அவர் செய்கிறதுக்கு இருக்கார். இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் மட்டுமல்ல, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். ஏதாவது இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ரொஃபஷனில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட உங்கள் வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் நீங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பெட் அனிமல்ஸ்னால் வாங்குங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அமையலைங்கிறவங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய காம்படிட்டிவ் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்க, ப்ரைவேட்டில் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ஆக வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக மிதுன ராசியை பிறந்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்க போகிறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அதோட மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருபவன் வக்கரமான காலகட்டங்களில் தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க. ஒரு பக்கம் கடன் கிடைக்கும்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் கடன் தேவையில்லாமல் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டே செலவுகள், அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் காம்பன்சேஷன் கொடுத்து தான் அந்த டிவோர்ஸை நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் ஏற்படும். இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு எப்பயுமே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வக்கரமான காலத்தில் இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வக்கரமான காலங்களில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக சனி குரு பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து போய் பாருங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஏதாவது இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமாக இந்த உங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தியாகும். நான் வெளியூரில் படிக்கிறேன், வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்ராடில் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, அடைக்கி வாசிங்க, பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஆக பிஸ்னஸில் இந்த காலங்களில் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சம்பாத்தியம் என்பது குறைவாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இப்படி தான் இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அடைக்கி வாசிங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, கோல்டு பாண்டு வாங்கிறது, லாட்டரி டிக்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்கள் ஸ்பெக்குலேஷன்லையுமே ரொம்ப கவனம். எல்லாமே நமக்கு பணம் வர்ற மாதிரி இருக்குது, எதுவுமே வராது. நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் அடைக்கி வாசிங்க. இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வக்கரகதியில் இல்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமை, நிதானம். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய விருப்பத்திற்காக நீங்கள் நிறைய லாவிஷாக செலவு பண்ணுறீங்க. இது அத்தனையும் இந்த குரு வக்கரமான காலங்களில் இருக்குது. ஆக இந்த காலங்களில் நீங்கள் சிவ தரிசனம், சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். குருனாலே நம்மளை படைத்த பிரம்மா, அவரை பிரதானமாக வணங்கிட்டு வாங்க. அது இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.